வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தரும் கேட்பனிஸ் தொலைக்காட்சியின் இது நம் ஊரு. வழங்குவதற்காக வேதப்பிரியா செல்வராஜ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். போராட்டமா பேரோட்டமா, கொண்டாட்டமா திண்டாட்டமா, கொலையா கொள்ளையா, தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் நிகழ்ந்த அத்தனை நிகழ்வுகளும் அரை மணி நேரத்தில். இது நம்ம ஊரு. சென்னை காற்று மாசு தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கறிஞர் ஜி எஸ் மணி மனு தாக்கல் செய்துள்ளார். டெல்லியை போன்று சென்னையிலும் கடந்த சில நாட்களாக காற்று மாசு அதிகரித்து காணப்பட்டது. காற்றில் ஈரப்பதம் இருப்பதால் வாகனங்கள், தொழிற்சாலை புகை ஆகியவை கலந்து காற்றின் மாசு அளவு அதிகரித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பிற்பகல் வரை புகை மூட்டம் காணப்படுகிறது. சாலைகளில் எதிரில் வரும் வாகனங்கள் கண்களுக்கு தெரியாத அளவுக்கு புகை மூட்டம் அதிகமாக உள்ளது. இதனால் குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள் ஆகியோர் மூச்சுவிட முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சென்னை காற்று மாசு விவகாரம் தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கறிஞர் ஜி எஸ் மணி மனு தாக்கல் அளித்துள்ளார். தகுந்த நடவடிக்கை எடுத்து மக்களை மாசிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் காற்று மாசு காரணமாக மக்களுக்கு கண் எரிச்சல், சுவாச பிரச்சினை போன்ற கோளாறுகள் உள்ளது என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக மாவட்ட ஆட்சியருடன் மாநில தேர்தல் ஆணையர் நாளை முதல் ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் அடுத்த மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் மாநில தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டி வருகிறது. இது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையர் அதிகாரிகளுடன் தொடர் ஆலோசனை நடத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி நாளை முதல் 3 நாட்களுக்கு மாவட்ட ஆட்சியர்களுடன் நேரடி ஆலோசனை நடத்துகிறார். நாளை தூத்துக்குடி, நெல்லை, குமரி மாவட்ட ஆட்சியர்களுடன், நாளை மறுநாள் தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் ஆட்சியர்களுடனும், 16ஆம் தேதி ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்களுடனும் ஆலோசனை நடத்துகிறார். இதில் உள்ளாட்சி தேர்தல் பாதுகாப்பு மற்றும் நிதி ஒதுக்கீடு குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் நிலத்தடி நீர்மட்டம் சராசரியாக 3 மீட்டர் அளவு உயர்ந்திருப்பதாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழைக்கு முன் பின் என ஆண்டிற்கு 2 முறை நிலத்தடி நீர்மட்டம் குறித்து ஆய்வு செய்து வருகிறது. அதன்படி மாநிலம் முழுவதும் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட 1286 நிலத்தடி நீர்மட்ட ஆய்வு கண்காணிப்பு கிணறுகளின் மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வின் முடிவில் கடந்த ஆண்டு தரைமட்டத்திலிருந்து 14.5 மீட்டராக இருந்த நிலத்தடி நீர்மட்டம் தற்போது சராசரியாக 3 மீட்டர் அளவில் உயர்ந்து 17.5 மீட்டர் அளவில் இருப்பதாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்ட குடிமராமத்து பணிகளும் மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை பொதுமக்கள் சீராக செயல்படுத்துவதுமே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் 3 புயல்கள் உருவாகி தமிழகத்தை விட்டு விலகி சென்றதால் கடந்த 2 வாரங்களாக தமிழகத்தில் குறிப்பிடும்படியாக மழைப்பொழிவு இல்லை என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கோவை, நீலகிரி, சேலம், ஈரோடு, தருமபுரி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 208 ரூபாய் உயர்ந்து 29152க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக உள்ளூரிலும் தங்கத்தின் விலையில் மாற்றம் உண்டாகிறது.
கடந்த செப்டம்பர் மாதம் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு சவரன் தங்கம் விலை 30,000 தாண்டியது. இதையடுத்து தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 208 ரூபாய் உயர்ந்து 29,152 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் 3,644க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் 1 கிராம் வெள்ளியின் விலை 30 காசு உயர்ந்து 48 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. சென்னையில் பெரியார் அண்ணா கருணாநிதி வரிசையில் உதயநிதி ஸ்டாலின் புகைப்படம் இடம்பெற்றிருந்த சம்பவம் பார்த்தோரை அதிர்ச்சியுள்ளாழ்த்தியது. சென்னை தண்டகார்பேட்டையில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினரின் தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதனை திமுக மாநில இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்போது அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த பெரியார் அண்ணா கருணாநிதி முக ஸ்டாலின் புகைப்பட வரிசையில் உதயநிதி ஸ்டாலின் படமும் வைக்கப்பட்டிருந்தது. கருணாநிதிக்கு பின்னர் ஸ்டாலினை தலைவராக ஏற்றுக்கொண்டாலும் மூத்த தலைவர்கள் வரிசையில் அவர் படம் இருப்பதே சரியல்ல என்ற நிலையில் உதயநிதி புகைப்படமும் இருந்தது திமுகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஸ்டாலினின் மகன் என்பதற்காக அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டுமா என்று ஒருவருக்கொருவர் பேசி மனம் நொந்தனர். தொண்டர்களின் சலசலப்பை உணர்ந்த நிர்வாகிகள் உடனடியாக உதயநிதியின் புகைப்படத்தை அகற்றினர். இதனிடையே கட்சி அலுவலக திறப்பு விழாவிற்கு பணம் கொடுத்து அழைத்து வரப்பட்டிருந்த பெண்கள் கை குழந்தைகளுடன் நெரிசலில் சிக்கி தவித்தனர். இதை கண்ட பகுதி மக்கள் தலைவர்கள் உருவாக்கப்படுவதில்லை என்பதை திமுக ஒருபோதும் உணராதா என்று தலையில் அடித்துக் கொண்டனர். சென்னை மாதவரத்தில் போலீசார் பிடியிலிருந்து கஞ்சா விற்ற பெண் தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் கஞ்சா வைத்திருந்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் மாதவரத்தில் உள்ள ரம்யா என்பவரின் வீட்டில் 1.5 கிலோ கஞ்சாவை கைப்பற்றினர். மேலும் ரம்யாவையும் கைது செய்தனர். இந்த நிலையில் இரவு நேரம் ஆகிவிட்டதால் ரம்யாவை புழல் சிறைக்கு கொண்டு செல்லாமல் மாதவரம் பால்பண்ணை அருகில் உள்ள தனியார் காப்பகத்தில் தங்க வைத்தனர். இந்த நிலையில் ரம்யா அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இதையடுத்து ரம்யாவை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். சென்னை ராயபுரத்தில் உள்ள அரசு ஆதரவற்ற குழந்தைகள் நல காப்பகத்தில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட சட்டப்பணி ஆணைய குழு செயலர் நீதிபதி ஜெயந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் நடனம் ஆடியதோடு முன்னாள் பிரதமர் நேருவின் வாழ்க்கையை பற்றிய கவிதைகளை வாசித்தனர். இதையடுத்து விழாவில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. மேலும் குழந்தைகளுக்கு அரசு வழங்குகின்ற உதவித்தொகையை அவர்கள் பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக தனியார் வங்கியில் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக நீதிபதி ஜெயந்தி தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் அதிக அளவில் வெளியேறி வருகிறது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள மெட்ரோ மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் சிம்மாய் நகர், அரும்பாக்கம், அண்ணாநகர் உள்ளிட்ட பல இடங்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் குடிநீர் குழாய்கள் கடந்த 10 நாட்களாக கசிவு ஏற்பட்டு குடித்தண்ணீர் வீணாகி வருகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே குடிநீர் பற்றாக்குறையால் அவதியடைந்து வரும் நிலையில் தற்போது வெளியேறும் தண்ணீரால் குடிநீர் தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கும் என்று அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது வந்து கோயம்பேட்டில் 100 ஃபீட் ரோட்ல ஒரு 10 நாளாக வந்து மெட்ரோ வாட்டர் அலட்சியத்தினால இந்த மாதிரி ஒரு தண்ணி வந்து டெய்லி வேஸ்டாக போயிட்டுருக்குது. இதை பற்றி வந்து ஏஇ கிட்ட ஜேஇ கிட்ட எல்லாருக்கிட்டமே கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தோம். யாருமே இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை. இது இந்த ஏரியாவில் இருந்து சுமார் வந்து ஒரு 1000-2000 குடிமக்களுக்கு வந்து தண்ணி சப்ளை ஆகிட்டுருக்குது. அந்த தண்ணி எல்லாமே இங்கேருந்து வேஸ்ட்டாக தரையில் போகிறதுன்னு சொல்லி நம்ம மெட்ரோ வாட்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியும் இது வரைக்கும் யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை. இதை வந்து ஸ்டாப் பண்ணணும், உடனே ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா மெயின் ரோடு, ஆன் ரோடு வந்து டெய்லி பஸ்ஸு 1000 பஸ்ஸு போகிற ரோடு. இது பஸ் உடனே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா மக்கள் கிடைக்க வேண்டிய தண்ணி அத்தனை கிடைச்சிடும். அதனால் குடி தண்ணி எல்லாத்துக்கும் வேஸ்ட்டாக போகுது. அதனால் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். ஜேஇஏஇ இந்த கார்பரேஷன் கண்டிப்பாக இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்தால் மக்களுக்கு நல்லது.
உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவே அரசு மருத்துவர்களை அழைத்து தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று மருத்துவர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பினால் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேசுவதாக அரசு கூறியதாகவும் ஆனால் இதுநாள் வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு தங்களை அழைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். மருத்துவர்கள் பணியிடத்தை அரசு குறைத்து இருப்பதை ஏற்க முடியாது என்றும் நோயாளிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களின் பணி அமர்த்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே நடைபெற்ற இடைத்தேர்தல் கருத்தில் கொண்டுதான் போராட்டத்தை வாபஸ் பெற்றதாகவும் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவே அரசு மருத்துவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். எங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக அழைத்து பேசி உரிய தீர்வளிப்பதாக கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் நாங்கள் அந்த போராட்டத்தை கைவிட்டோம். இதுவரை எங்களுக்கு எவ்விதமான பேச்சுவார்த்தைக்கு அழைப்போ அல்லது அழைக்கிறார்கள் என்கின்ற ஒரு இண்டிகேஷனோ இதுவரை எங்களுக்கு இல்லை. நோயாளியுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களை அமர்த்தாமல் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே மருத்துவர்களை அமர்த்தி மருத்துவர்களுடைய குறைபாடு ஏற்பட்டு நோயாளிகளுக்கு சிரமம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதனையும் ஒரு கோரிக்கையாக வைத்திருந்தோம். எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் முதலமைச்சருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் தயவு கூர்ந்து எங்களை அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றுவதன் மூலம் இந்த சுகாதாரத்துறை மென்மேலும் அடுத்த படிக்கு செல்வதற்கான ஒரு அடித்தளத்தை அமைக்க முடியும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சென்னை செங்குன்றம் அடுத்த ஆலமரு பகுதியில் உள்ள பெயிண்ட் கடையில் 50,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான அந்த கடையில் நடைபெற்ற கொள்ளை தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் கடையின் மேற்கூரை வழியாக கடைக்குள் வந்து கேமராக்களை வேறு பக்கம் திருப்பி வைத்துவிட்டு கல்லாவில் இருந்த பணத்தை திருடிச் செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. இதனை வைத்து கொள்ளைக்கணை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை ஐஐடி மாணவி பாத்திமா லத்தீப் மரணத்திற்கு சிறுபான்மை விரோத போக்கே காரணம் என்று எஸ்டிபிஐ கட்சி குற்றம் சாட்டியிருந்தது. இது தொடர்பாக அந்த கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் உயர்கல்வி நிறுவனங்களில் சாதிய பாகுபாடு காரணமாக மாணவர்கள் தற்கொலை செய்து வந்த நிலையில் தற்போது சிறுபான்மை விரோத போக்கும் குடிகொண்டுள்ளது மாணவி பாத்திமா லத்தீப்பின் மரணம் உணர்த்துவதாக தெரிவித்திருக்கிறார். மாணவி பாத்திமா லத்தீப்பின் மரணத்திற்கு காரணமாக கூறப்படும் பேராசிரியர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதுடன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சென்னை திருவொற்றியூர் அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக மேம்பால் ஆற்றில் குதித்து இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவொற்றியூர் அடுத்த மரணி புதுநகரைச் சேர்ந்த உதயகுமார் மைதிலி தம்பதிக்கு 6 வயதில் பெண் குழந்தை உள்ளது. கடந்த 2 வருடங்களுக்கு முன் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குடிபோதையில் இருந்த உதயகுமார் கொசஸ்தலை ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த மரணி தீயணைப்பு வாகனத்துறையினர் அவரது உடலை மீட்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் அருகே ஏரியில் மூழ்கி தாய் மகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பம்பட்டு மின்னொளி அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஜென்சி ராமன். இவர் ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் இவரது மனைவி சுகுணா தனது மகன் கமலக்கண்ணன் மகள் ரேவதியுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் கமலக்கண்ணன் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் தாய் சுகுணா மகள் ரேவதி ஆகியோர் திருநஞ்சவூர் ஏரியில் கால்நடைகளை குளிக்க வைப்பதாக சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக சுகுணா தவறி நீரில் விழுந்துள்ளார். இதனை கண்ட மகள் ரேவதியை தாயை காப்பாற்ற முயன்றபோது இருவரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் இருவரது சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஏரியில் மூழ்கி தாய் மகள் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சாலையோர கடைகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டுப்பாளையம் என்ற கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் பல்வேறு கடைகளை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திடீரென பொன்னேரி நெடுஞ்சாலை துறையினர் சாலையோர கடைகளை நடத்தக்கூடாது என கூறி அகற்றுவதாகவும் தொடர்ந்து தொந்தரவு அளிப்பதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் சிறு வியாபாரிகளின் நலன் கருதி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கீழ்போத்தலம்பேடு கிராமத்தில் உள்ள ஏரியில் ரசாயனம் கலந்ததால் 600 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கீழ்போத்தலம்பேடு கிராமத்தில் உள்ள ஏரி தமிழக அரசின் குடிமராமத்து திட்டத்தில் கீழ் 47 லட்சம் ரூபாய் மதிப்பில் தூர்வாரப்பட்டது. இதைத் தொடர்ந்து சமீபத்தில் பெய்த மழை காரணமாக ஏரி முழுவதும் நிரம்பி விவசாயிகளின் பாசனத்திற்கு தண்ணீர் அனுப்பப்பட்டு வந்த நிலையில் ஏரி நீரில் மர்மணவர்கள் ரசாயனத்தை கலந்துள்ளதாகவும் இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு பாசன நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே பொதுப்பணித்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இதனால் என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து நிறைய பேர் விவசாயிகள் மாடுகள் வச்சுருக்காங்க. அந்த மாடுக்கு வந்து தண்ணி குடிச்சிங்கன்னா வாயை போட்டு விழுது. மண்சாலை யாருனா இறங்கினாங்கன்னா கை காலெலாம் அரிப்பு எடுக்குது. ரொம்ப அசௌகரியமாக இருக்குது. விருதுநகர் மாவட்ட சிறு குறு தொழிற்சங்க கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் சிவஞானம் தலைமையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் அனைத்து வயதினரும் சுயதொழில் துவங்கிட ஏதுவாக பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் மற்றும் முதல் தலைமுறையீடு தொழில் முனைவோர்கள் சுயதொழில் துவங்கிட புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திட்டம் ஆகிய திட்டங்களின் கீழ் மானியத்துடன் கூடிய வங்கி கடனுதவி பெற்று தொழில் துவங்கிட விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கரூரில் நகராட்சி சாலைகளை சரி செய்து தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட சின்ன ஆண்டாங்கோவில் சீனிவாசபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தார் சாலைகள் ஜியோ கேபிள்களுக்காகவும் பாதாள சாக்கடை இணைப்பிற்காகவும் ஆங்காங்கே தோண்டப்பட்ட குழிகள் அப்படியே மூடாமல் விடப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் விபத்துகளால் பாதிக்கப்படுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நகராட்சி இந்த சாலைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் அடுத்த புளியூரில் உள்ள ராணி மெய்யம்ம மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றன. மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். ஆண் பெண் என இருபாலருக்கும் தனித்தனியாக நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு அமைச்சர் பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ கீதா மற்றும் அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற சிறப்பு குறைதீர்ப்பு முகாமில் கலந்து கொண்ட அமைச்சர் பெஞ்சமின் 10 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, புதிய குடும்ப அட்டை என 1770 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பழனி, அரசு அதிகாரிகள், அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு வண்ணம் ஊராட்சியில் பராமரிக்கப்படாத புதிய ஊராட்சி மன்ற அலுவலகத்தை திறக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு 500,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்பட்டது. இந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போனதால் அதிகாரப்பூர்வமாக திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் அருகே மாவோயிஸ்டுகளுடன் தொடர்பில் இருப்பதாக கூறி திமுக ஒன்றிய செயலாளரை
கியூ பிரிவு போலீசார் இழுத்து காருக்குள் போட்டு தூக்கிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஐகோத்தியப்பட்டினத்தைச் சேர்ந்த விஜயகுமார் திமுக ஒன்றிய செயலாளராக உள்ளார். இவரை வலுக்கட்டாயமாக சில மர்ம நபர்கள் காரில் கடத்திச் சென்றதாக உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட ஐகோத்தியப்பட்டினம் போலீசார் விஜயகுமாரை அழைத்துச் சென்று கியூ பிரிவு போலீசார் என்பதை கண்டுபிடித்தனர். இந்த நிலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி கேரளாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட மணிவாசகத்துடன் தொலைபேசியில் விஜயகுமார் பேசியுள்ளார். இந்நிலையில் மாவோயிஸ்டுகளுடன் விஜயகுமாருக்கு தொடர்பு என்ற கோணத்தில் கியூ பிரிவு போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதாக தகவல் தெரிவிக்கின்றனர். விஜயகுமாருக்கு மாவோயிஸ்டுகளுடன் தொடர்பு உள்ளதால் திமுக பிரமுகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நாகையில் மீன்வரத்து குறைந்ததால் மீனவர்கள் வேதனை அடைந்துள்ளனர். புல்புல் புயல் காரணமாக நாகை மீனவர்கள் கடந்த ஒரு வாரமாக கடலுக்கு செல்லவில்லை. இதையடுத்து புயல் கரையை கடந்து மீண்டும் கடலுக்கு சென்ற மீனவர்கள் குறைந்த அளவை மீன்களை பிடித்து வந்துள்ளனர். இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கரும்பிற்கு மாற்றாக பயிர் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய வேளாண்மை பல்கலை துணைவேந்தர் குமார், கரும்பு 10 மாத பயிர் மற்றும் தண்ணீர் அதிகம் தேவைப்படும் பயிர் என்றும், தற்போது தண்ணீர் பஞ்சம் நிலவுவதால் கரும்பிற்கு மாற்றான பயிர் குறித்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உசிலம்பட்டியை அடுத்த பேரையூரில் போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக போலி மருத்துவர் ஒருவர் மருத்துவம் பார்ப்பதாக மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை இன இயக்குநர் சிவகுமார் தலைமையில் மருத்துவ குழுவினர் சாப்டூரில் இயங்கி வந்த தனியார் கிளினிக்கை ஆய்வு செய்தனர். இங்கு சுந்தர பாண்டியன் என்பவர் 10வது மட்டுமே படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்தது கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் இந்த போலி மருத்துவரை கைது செய்த மருத்துவ குழுவினர் சாப்டூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். உசிலம்பட்டியில் 58 கால்வாய்கள் நீர் திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் நடத்தும் போராட்டத்திற்கு உசிலம்பட்டி வழக்கறிஞர்கள் ஆதரவு அளித்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள 58 கால்வாய்கள் நீர் திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் 3வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விவசாயிகளின் இந்த தொடர் போராட்டத்திற்கு உசிலம்பட்டி வழக்கறிஞர் சங்கத்தினர் ஆதரவு அளித்து ஒரு நாள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்வதோடு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். சமூக செயற்பாட்டாளர் முகிலனுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையைச் சேர்ந்தவர் முகிலன். சமூக செயற்பாட்டாளரான இவர் மீது பாலியல் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் மாயமான முகிலனை 5 மாதத்திற்கு பிறகு திருப்பதியில் வைத்து சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முகிலன் பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் ஜாமீன் கேட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளைகள் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது முகிலன் மீது வேண்டுமென்றே போலீசார் பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக தெரிவித்து அவரது வழக்கறிஞர் பதில் மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. முகிலனுக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். கரூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் 3 நாட்களுக்கு ஒருமுறை முகிலன் நேரில் ஆஜராக கையெழுத்திட வேண்டும் என்றும் நீதிபதி ஆணையிட்டுள்ளார். விழுப்புரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் சார்பில் ஆட்சியர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சம வேலைக்கு சம ஊதியம், சம ஓய்வூதியம் உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர்.
கன்னியாகுமரி மாவட்டம் கலியக்காவிளை அருகே மூவர இறைவன் ஆலயத்தில் நகைகள் கொள்ளை போனது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக கேரள எல்லை திருத்துவபுரம் பகுதியில் அமைந்துள்ளது மூவர இறைவா ஆலயம். இந்த ஆலயத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 5 சவர நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதையடுத்து ஆலய நிர்வாகிகள் அளித்த தகவலின் பேரில் கலியக்காவிளை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஆலயத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்ததில் இளைஞர் ஒருவர் நகைகளை கொள்ளையடித்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த கொள்ளையனை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கேரளாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட கோழி கழிவுகளை பொதுமக்கள் விரட்டி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அண்டை மாநிலமான கேரளாவில் மீன் கழிவுகள், கோழி கழிவுகள் ஆகியவை கண்டெய்னர் லாரி மற்றும் மினி வேன்களில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கொண்டுவரப்பட்டு கொட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பலத்த சோதனை சாவடிகளில் இருந்தும் அதிகாரிகள் இதனை கண்டுகொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் கேரளாவில் கோழி கழிவுகளை ஏற்றி வந்த டெம்போ வேனை சுசீந்திர பகுதியில் பொதுமக்கள் விரட்டி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் அந்த வாகனத்தை சாலைவரம் நிறுத்திவிட்டு சென்றதால் அந்த பகுதியில் கடுமையான துர்நாற்றம் வீசியது. குமரி மாவட்டத்தில் கொட்டப்படும் கழிவுகளால் பல்வேறு வியாதிகள் பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் இந்த கோழி கழிவுகளை கொண்டுவரும் வாகனங்களை பறிமுதல் செய்வதுடன் வாகன ஓட்டிகளை கைது செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு முடிவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம தொலைக்காட்சி, நமக்கான தொலைக்காட்சி.